நம்ம ஸ்கூல்ல ஆத்லிக் கேம்ஸ் ரெண்டுமே சிறப்பா நடத்தி நம்ம பிள்ளைங்களை ஜோனல் டிஸ்ட்ரிக்ட் டிவிஷனல் ஸ்டேட் நேஷனல் லெவல் வரைக்கும் அனுப்பியிருக்காங்க. அத்லெட்ஸ்ல என்னல கேம்ஸ்ல என்னல அத்லெட்ஸ்ல ஜாவலின் டிஸ்கஸ் த்ரோ போல் வால் ஷார்ட் புட் ரிலே ரன்னிங் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் டேபிள் டேபிள் டென்னிஸ் ஜம்ப் அண்ட் ஹர்டல்ஸ். நெக்ஸ்ட் இன்டோர் கேம்ஸ்ல ஷட்டில் டேபிள் டென்னிஸ் அவுடோர் கேம்ஸ்ல பாஸ்கெட் பால் ஹாக்கி பால் ஃபுட்பால் த்ரோ பால் ஹேண்ட் பால் கொக்கோ. போதும் 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 ஒவ்வொன்னு நேரிலே ஷார்ட்டா பாத்துக்கிறோம் பாத்துறோம்ப்பா. முன்னாடி இருக்கிற பசங்க கடற்கரையோரும் ஸ்லோ மோஷன்ல ஓடுற மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. இதுதான் ஓட்டப்பந்தயத்தோட ஸ்டில். நம்ம ஸ்கூல்லயே 100 மீட்டர் 200 மீட்டர் 400 மீட்டர் 600 மீட்டர் 800 மீட்டர் 1500 மீட்டர் 3000 மீட்டர் 5000 மீட்டர் ஓட்ட போட்டி எல்லாம் நடத்துறாங்க. தென்மண்டல அளவுல மாணவர்களை அனுப்பியிருக்காங்க. அந்த மாணவர்களோட பெயரை எல்லாம் சொல்லணும்னா ஹாஃப் செஞ்சுரி ஆயிடும். இந்த பக்கம் இந்த பயம் பண்றது டிஸ்கஸ் த்ரோ தானே? டிஸ்கஸ் த்ரோவே தான். இந்த அத்லெட்ல நம்ம 10th கணேஷ் மூர்த்தி நிதிஷ்குமார் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. இங்க பாருங்க மேம் ஈட்டி, இது ஜாவலின் தானே? ஆமா, இதுவும் ஒரு அத்லெட் தான். இதுலயே நம்ம 11th ஷாம் ராகுல் துரை டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க மேம். மறுபடியும் ஓட்ட போட்டியை கொண்டு வந்த மாதிரி தெரியுது. இதே ஓட்டம் இல்ல தொடரஞ்சல் ஓட்டம் ரிலேன்னு சொல்வோம். இதுலயும் நம்ம 10th கணேஷ் மூர்த்தி நிதிஷ்குமார் அழகு பிரசாந்த் சந்தோஷ் மாரினே நம்ம பசங்க டிஸ்ட்ரிக்ட்ல செகண்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆஹா, ஓட்டத்திலேயும் என்ன ஒரு ஒற்றுமை! அப்படியே வாயடைச்சு போயிடாதீங்க. இந்த பக்கம் பாருங்க, ஐ ஷார்ட் புட் எதையும் தாங்கும் இதயம் அப்பா உனக்கு. இந்த குண்டு எறிதலையும் நம்ம நிதிஷ்குமார் டிவிஷனல் லெவலுக்கு போயிருக்காங்க. இங்க என்ன ஒரு பெரிய பம்பு? இதுதான் போல்வால். இதுல டிவிஷனல் லெவல் வரைக்கும் நம்ம 11th ஷாம் ராகுல் துரை போயிருக்காங்க மேம். என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்ல, அத்லெட்ஸ் தான் முடிஞ்சிருக்கு. இனிமேதான் கேம்ஸே ஸ்டார்ட் ஆகுது. இன்டோர் கேம்ஸா அவுடோர் கேம்ஸா? ரெண்டுமே இருக்கு. இங்க பாருங்க மேம், பால எப்படி இல்ல குவா பிடிக்கிறானே. பாஸ்கெட் பால் தானே, இதுல நாம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வின் பண்ணிருக்கோம் மேம். இந்த பக்கம் பாருங்க, ஷட்டில் ஹாக் எப்படி விளையாடுறாங்கன்னு. இதுல நாம டிவிஷனல் லெவல். இது மட்டும் இல்ல, இதோட எஸ்டிஎஃப்ஐ நடத்தும் டென்னிஸ் போட்டியில நம்ம 10th லாவண்யாவும் ஹரணியும் ஸ்டேட் லெவல் போயிருக்காங்க. இது நம்ம இந்தியன் கேம் ஹாக்கி கூட இருக்கு போல. இதுலதான் நம்ம 6th ஆகஸ்ட் நேஷனல் லெவல்ல சத்தீஸ்கரே போயிட்டு வந்திருக்கோம். இது நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல ரெக்கார்ட் பிரேக். இன்னொன்னு, இந்த ஹாக்கில டிவிஷனல் வரைக்கும் நம்ம டீமே போயிட்டு வந்திருக்கு. ஹாக்கி மட்டும் கிடையாது, ஹேண்ட்பால்லயும் நம்ம பசங்க கெட்டி தான் சொல்லுங்க. ஆமா, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஜெயிச்சிருக்கோம்ல. இது ஃபுட்பால், இது எந்த லெவல்? இதுவா டிவிஷனல் லெவல் வரைக்கும் போயிருக்காங்க இந்த ஃபுட்பால்ல. இங்க பாருங்க கபடி. ஏய் கபடி 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 கபடி, பாட்டாவே படிச்சிட்டீங்களா? பாட்டாலே பாடணும் போல இருக்குதே. இந்த கேம் மட்டும் நம்ம ஸ்கூல்ல களம் இறக்கல, இறக்கிட்டோம். சும்மா ராஜபாளையமே அதிரும்ல, தமிழ்நாடே அதிரும்னு சொல்லுங்க. இவங்க என்ன மேம் பண்றாங்க? கொக்கோ விளையாடுறாங்க. இதுவரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஜெயிச்சிருக்கு இந்த கொக்கோ. இனி நேஷனல் வரைக்கும் கேக்கும் பாரு இதோட எக்கோ. இதுதான் நம்ம ரமணான்கோ. என்னமோ போர்டெல்லாம் கொண்டு வராங்க, என்னதான் சொல்ல வராங்க? வெயிட் பண்ணி வெயிட் பண்ணுங்க சொல்றேன். அதாவது
அனைத்தையும் விளையாடி முடிச்சாச்சு. அனைத்து விளையாட்டிலையும் தேர்ந்தவர்கள் ஆயாச்சு. இவர்கள் ரமணாவின் வெற்றி வீரர்கள் ஆயாச்சு. நாளைய ஒலிம்பிக் வீரர்களாக சேதியும் வந்தாச்சு. ஆஹா, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. அப்ப அத ரீட் பண்ணுங்க. Today's Ramana's champion, tomorrow's Olympic champions. Super, la. Right?